ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லோக்சபாவில் உயர்ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த தீர்மானத்திற்கு எதிராக கனிமொழி வந்து கடுமையாக வாதிட்டு இருக்காங்க. இந்த தீர்மானம் சமூக நீதிக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இதனால் ரொம்பவே பாதிப்படைவாங்க. மத்திய அரசானது அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு கனிமொழி வந்து பேசியிருக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்கள்ட்டையும் கனிமொழி வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க. இடஒதுக்கீடு பண்றதுக்கு முன்னாடி இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளணும், இந்த தீர்மானத்திற்கு அப்படி என்ன வந்து ஆய்வு மேற்கொண்டீங்க அப்படின்னு வந்து கோபமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இடஒதுக்கீடு பண்ண மசோதா குறித்து நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கு அனுப்பி இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு கனிமொழி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து உறுப்பினர்களுமே இது சம்பந்தமா வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. கனிமொழிக்கு வந்து 2 கட்சிகள் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்னு வந்து ஆம் ஆத்மி கட்சி. காங்கிரஸ் கட்சி கூட கனிமொழிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடந்துச்சு. அப்ப கூட கனிமொழிக்கு எதிராக தான் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. 154 எம்பிக்கள் வந்து கனிமொழிக்கு எதிராக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி கனிமொழிக்கு ஆதரவா 18 எம்பிக்கள் மட்டும்தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இனியில இந்த தீர்மானத்துக்கு அதிக ஆதரவு கிடைச்சதுனால இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த லோக்சபால காங்கிரஸ் கட்சி கூட கனிமொழிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காத விஷயம் தான் மிகப்பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சோ மக்களுக்காண்டி கடைசி வரைக்கும் லோக்சபால போராடின கனிமொழிக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது குறித்து பல தரப்பினரும் சமூக ஆர்வலர்களும் கனிமொழிக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.